முழுவதும் கல்லூரி கல்லூரிகள் முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களை இன்றைக்கு புறமாக்கிடங்களை இவர் இருக்கிற எல்லாருக்கும் தலைக்கு மூணு சந்தி இடம் இடம் விட்டா இருக்கு கேட்டா இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இருக்கிறோம் சாதாரண மத்திய தர மக்கள் பத்திரிகையாளர்கள் பரவாயில்ல செட்டாளர்கள் அரசாங்கத்தோட இடம் இன்றைக்கு அந்த அரசாங்கத்தை இந்த கேள்விகட்ட மாறி அரசாங்கம் வெறும் அரசியல் என்பது யார் பதவியில் இருப்பது என்பதை மட்டுமே இன்றைக்கு தமிழகத்திலே நிலவிட்டு இருவரும் பேசி முடித்து நாங்கள் ஆட்சியை தொடர்வோம் எங்களை அசைக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அரசு பொதுத்துறை இடம் என்பதும் இவர்களுடைய திட்டத்தால் இன்றைக்கு தனியார் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெண்கள் யாருக்குமே சொந்த வீடு இல்லை என்பதுதான் நமக்கு முன்னால் கம்பீரமாக மாநகரத்தினுடைய ஏழைகள் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆகவே நாட்டினுடைய திருச்சி மாநகரத்தில் பல்வேறு வார்டுகளில் அடித்தட்டு ஏழை மக்களுக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிறார்கள். மாதந்தோறும் வாடகை கொடுக்க முடியாத அந்த ஏழைகள் திடீரென்று பல சூழ்நிலைகளிலே தெருவுக்கு வர வேண்டிய நிலை இருக்கிறது. சொந்த வீடு இல்லை. ஆகவே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு நீங்கள் இடம் கொடுத்தால் நாங்கள் வீடு கட்டி தருவோம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இடமே இல்லாத ஏழைகள் எப்படி அந்த திட்டத்தை பயன்படுத்த போகிறார்கள்? ஆகவேதான் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏழைகளுக்கு வாடகை வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முன்வைத்திருக்கிறோம். அந்த இலவச மனை மாநில அரசு வழங்கினால்தான் மத்திய அரசு திட்டத்திலே அவர்கள் வீடு கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே இலவச வீட்டு மனை என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கும் பல இடங்களிலே அவர்களுக்கு பட்டா என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. ஆகவே இந்த பட்டா இல்லாத வீடுகளையும் வாடகை கொடுக்க முடியாத ஏழைகள் குறித்த ஆய்வை திருச்சி மாவட்ட ஆட்சியரகம் என்பது உடனடியாக துவக்கி அவர்களுக்கு இலவச வீட்டடி மனையும் அதே போன்று பட்டாவும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து பல்லாயிரக்கணக்கான பெண்களோடு மாவட்ட ஆட்சியரை இப்போது நாங்கள் மாவட்ட செயலாளர் ராஜா அவர்கள் மாநில குழு உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்கள் முன்னிலையில் சந்திக்க இருக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய வீடற்ற அனைத்து மக்களையும் திரட்டி மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை எதிர்காலத்திலே நடத்துவோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.